ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு திருமற்றும் திருமதி சேனல். நான் இப்போ சொல்ல போற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாமே நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்க லைஃப்லன்னு சொல்லுங்க. ஏன்னா இனி நம்ம சேனல்ல வரப்போற அப்கமிங் வீடியோஸ்க்கு இதுதான் பேஸு. முக்காவாசி நம்ம எல்லாருமே இந்த சுச்சுவேஷன் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து வெளியில வரக்கான வீடியோஸ் தான் இனி நம்ம சேனல்ல வரப்போகுது. ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து நமக்கு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வந்து கையில் இருக்கிற கொஞ்சம் காசும் ஃபுல்லாக செலவாயிருக்கா, நம்ம கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாமே செலவாயிருக்கா, இல்லைனா வைஸ் வர்ஸா காசு இல்லாதப்ப ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சிச்சுவேஷன் என்னன்னா வர்ற இன்கம்க்கு ஃபுல்லாக பிளான் பண்ணுறது, அது சேவிங் ஆகட்டும் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும் எல்லாமே. இப்போ ஒரு 25,000 ரூபாய் நம்மளுக்கு வருதுன்னா 25,000 சேர்த்து பிளான் பண்ணுறது. இந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி ஏதாவது செலவெல்லாம் பண்ணியிருக்கீங்களா இல்லை சேமிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. மூணாவது என்னன்னா மளிகை ஜாமான் வாங்க போகும்போது நீங்கள் மளிகை ஜாமான் வாங்கிறதுக்கு போட்ட லிஸ்ட்ல இருந்து பொருள் வாங்காம அதையும் தாண்டி நிறைய பொருள் வாங்கிட்டு மளிகை ஜாமான் வாங்கின காசு இருக்கும்ல டோட்டல் காசு, மளிகை ஜாமான் காசு மட்டும், அதுல இருந்து பாதி அமௌண்ட்டுக்கு தேவையில்லாம நிறைய பொருள் அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த சிச்சுவேஷன் என்னன்னா திடீர்னு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, மைக்ரோவேவ் ஓவன் எதுவாக வேணா இருக்கலாம். அது ஏதாவது ஒர்க் ஆகாமல் போய் அது வந்து கடைசியில் காசு இல்லாமல் இஎம்ஐயில் வாங்க போயிருக்கீங்களா இல்லை கடன் வாங்கி அந்த பொருளை வாங்கியிருக்குமா, சப்போஸ் அது நம்மளுக்கு ஒரு இமீடியட் தேவையா இருந்தா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அடுத்து ஒரு மாசத்துல நிறைய கல்யாணம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய மொய் வைக்க வேண்டியது வந்துச்சு, இல்லைனா ஏதாவது செய்முறை செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லி நிறைய நம்ம கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கா, இல்ல கடன் வாங்கி பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு போயிருக்கீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் சினாரியோ வந்து இப்போ தீபாவளி, பொங்கல், எந்த ஃபங்க்ஷனா இருக்கட்டுமே, கிறிஸ்மஸ், ரம்ஜான், இதுல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்போ நம்ம கிட்ட கையில காசு இல்லாம இல்ல காசு பத்தாம கடன் வாங்கியோ இல்லைன்னா நகையை அடமானமா வச்சோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து 2 months தரேன்னு சொல்லியோ அந்த மாதிரி வாங்கி செலவு பண்ணிருக்கீங்களா. நெக்ஸ்ட் வந்து திடீர்னு நம்மளுக்கு எங்கேயாவது ஊர்ல இருந்து கெஸ்ட் வராங்க, அவங்கள வந்து அவங்கள வெளில கூட்டு போற செலவு, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தர செலவு, இதுல வந்து உங்க சேவிங்ஸோ இல்லைன்னா காசு இல்லாதப்ப வந்து நீங்க கடன் வாங்கி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க. அடுத்து நிறைய வெளியில சாப்பிடுறது, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல சாப்பிடுறது, அடிக்கடி சாப்பிடுறது, இல்லைன்னா ஷாப்பிங் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்றது, அந்த பொருள் வந்து இப்ப தேவையா தேவையில்லையா இல்ல நம்மளுக்கு இப்ப ரொம்ப அவசியமா, இது இல்லாம இனி கொஞ்ச நாள் இருக்க முடியுமா, அது எல்லாமே யோசிக்காம நம்ம வந்து அதை பார்த்தோன்னு ஆசைப்பட்டு தேவைக்காக வாங்காம ஆசைக்காக வாங்குற ஷாப்பிங் அதெல்லாமே நிறைய பண்ணிருக்கீங்களா, அதனால கடன் வாங்கியிருக்கீங்களா அதை திருப்பி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் ஆஃபர்ஸ் இருக்கு இல்லையா, அப்புறம் இந்த கிரேட் இண்டியன் சேல், அப்புறம் பிக் மில்லியன் சேல், அந்த மாதிரி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக போடுற சேல்ஸ் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல இருந்து பொருள் வாங்கி அந்த பொருள் வாங்கறதுக்கான காசை வந்து உங்களுக்கு ஒரு 2 months கழிச்சு காசு வர போகுது, அதை வச்சு நம்ம இந்த பொருள் வாங்கின காசை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ ஏதாவது போனஸோ இல்லை இன்சென்டிவோ ஏதாவது ஒன்று வருதுன்னா அதை வச்சு இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காசு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் டு பேக் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பேமெண்ட், கிரெடிட் கார்டில் வெறும் மினிமம் பேலன்ஸ் மட்டும் கட்டிட்டு இருக்கிறது, இதனால உங்கள் மேலேயே ஒரு ப்ரெஷர், ஃபேமிலியில் வந்து இதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இன்கம் எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற டென்ஷன், வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகிறது, அந்த இஎம்ஐ வந்து நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கணும் மாடா, தேவையில்லாமல் இந்த இஎம்ஐ எல்லாம் எடுத்துட்டுமே இந்த பொருள் காசு சேர்த்து வச்சு வாங்கியிருக்கலாமே, அப்போ இருக்கிற ஒரு அப்போ கிடைக்கிற ஒரு டெம்பரரியான ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம இந்த இஎம்ஐ எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குற ப்ரமோஷன்ஸை பார்த்து அந்த பொருளை வாங்கிட்டு ஐயோ இந்த காசை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, அது நம்ம தேவையா இல்லாத பட்சத்தில் இந்த ப்ரமோஷனோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோவையோ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கிட்டோமே இந்த காசு ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த சுச்சுவேஷனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்த 10 சுச்சுவேஷனில் எத்தனை சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம 2023 பட்ஜெட்லாம் நம்ம எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம்.
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சேவிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் போட்டுட்டே இருக்க போகிறோம். இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயுமே வரக்கூடியது தான். கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைமில் நம்ம இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம், மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் லேர்ன் பண்ணுற மாதிரி. பட் அந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே தப்பு பண்ணுவோம், தட் இஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். பட் ஆனால் திருப்பியும் கம்பேக் கொடுக்கணும், இந்த தப்பை நம்ம திருப்பியும் பண்ண மாட்டோம், இந்த ஃபினான்ஷியல் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான மோட்டிவேஷனாக 2023 நம்ம எல்லாருமே இனி கொஞ்சம் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் லெவல் போகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் சினாரியோவோ இல்லைனா சுச்சுவேஷனோ இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாசிட்டிவாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, ஹாப்பியாக இருங்க.